செஞ்சு கொடுங்கம்மா. ஸ்நாக்ஸ் அதாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு 65 தான் புரிய போறேன். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்ம சிக்கன் 65 வீடியோ போட்டிருந்தாலுமே வா அம்மா தனியா செஞ்சு காட்டுங்க, நீங்க வந்து பிரியாணி இந்த மாதிரி செய்யறப்ப அது கூட செய்றீங்க எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதனால நீங்க தனியா 65 எங்களுக்கு செஞ்சு காட்டுங்கம்மா. நீங்க எப்படி செய்வீங்க, நான் எப்படி செய்வேனோ அந்த மெத்தட் தான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நல்லா சூப்பரா, நம்ம கடைகளை வாங்குறத விட சூப்பர் சுவையா இருக்கு நான் செய்யறது வந்து. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் கண்டிப்பா அந்த 65 எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம புது சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தொடர்ந்து பாருங்க வீடியோவை. பழைய சப்ஸ்கிரைபரும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். இப்போ முதக்கி இப்போ நான் எவ்வளோ பரவாயில்ல, சீக்கிரம் என்னையும் சீக்கிரம் ரீச் ஆகி கொடுங்க நீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா சூப்பராக அரை கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் என்ன தேவையான பொருள் நான் சேர்க்குறேன்னு பார்த்துக்கலாம். இங்கே வாங்க, இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மொதல் வந்து நான் தயிர் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் ஊற்றவே மாட்டேன். நான் எப்படி செய்யறேன்னா அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தயிர் எலுமிச்சம்பழம் ஊற்றுனா அந்த மாதிரி ஒரு சில்லி சில்லி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு 65 வந்து. இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா ஜீரணமும் ஆகும். இப்போ வந்து நான் சில்லி பொடி வந்திருக்கேன், இது காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டிருக்கேன். நான் வந்து கலருக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, இது வந்து சிக்கன் 65 மசாலா. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு நீங்கள் 50 ml எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கரண்டியில் வந்து ஒரு 3 கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதில் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து ஏன் முட்டை உடச்சி ஊற்றணும், முட்டை உடச்சி ஊற்றினா நல்லா இருக்கு தங்க. சரிம்மா, இப்போ நம்ம அப்பயே சாப்பிட்றதா இருந்தால் முட்டை உடச்சி ஊற்றணும். கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட்றதுனா முட்டை தேவையில்லை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை முதல் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். முதல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நம்ம எல்லாமே பொடி எல்லாமே போட்டிருக்கோம். கலருக்கு வந்து காஷ்மீர் சில்லி போட்டிருக்கிறேன். காரமாக இருக்கும், நல்லா காரம் கம்மியாக இருக்கும். நம்ம 65 வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் போட்டிருக்கிறேன். நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினே நான் மறந்துட்டேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு. இப்போ லைட் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்க, நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருவேன். இந்த எண்ணெய் ஊற்றி பிசைகிறதுனால இந்த 65 வந்து நம்ம பொறிக்கிறப்ப வந்து நல்லா சூடு எண்ணெயில் வந்து இந்த எண்ணெய் மேட்ட தடையத்தை தண்ணி ஊற்ற மாட்டேன் நான். தண்ணி ஊற்றாமல் நான் எண்ணெய் ஊற்றி பிசைவேன். அதனால் இது என்ன பண்ணலாம், நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது இந்த மசாலாவெலாம் உதிரி உதிரி ஆகாமல் நல்லா அந்த சிக்கனோட வந்து நல்லா கோட்டாயிரும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து லெமன் சாறு தயிர் எதுவுமே நான் சேர்க்கலை பாருங்கள், இவ்வளவு தான். இதை நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு நான் எப்படி மெத்தடில் செய்வேனோ அந்த மாதிரி நான் செஞ்சு காட்டினேன். இந்த தயிர் கலர்ஃபுல்லாக இருக்குமா, இந்த தயிர் எலுமிச்சம்பழம் இது மாதிரி நான் சேர்த்து அந்த மாதிரி நான் 65 வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அதை அப்படியே வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்து மசாலா வந்து நல்லா ஊறி எல்லாம் கோட்டாயிரும், அந்த உப்பு எல்லாமே வரும். அப்படியே எடுத்து நம்ம பொறிக்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த நேரம் வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சுட்டு நான் பொறிக்கிறப்ப உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம நல்லா சிக்கன் வந்து நல்லா சூப்பராக ஊறிடுச்சு, அந்த மசாலாவெலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம பொறிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சிக்கன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லாட்டி கால் மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம சிக்கன் சில்லி பொறிச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பாக மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ ஒன்றுனா போட்டுடலாம். மொத்தம் எடுத்து அப்படியே தூவி விட்டுறக்கூடாது, பிடிச்சிக்கிறோம் தப்புண்டு. இப்போ ஒன்றுனா எடுத்து போட்டிங்கன்னா நல்லா தனித்தனியாக வெந்து வரும், நல்லா இருக்கும். பசங்க நல்லா விரும்பி அந்த ஊறி சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஊற வச்சிடணும், நம்ம ஊற வச்சு செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து எண்ணெயும் அதிகமாக குடிக்காது, நம்ம அப்படியே பிசைஞ்சு போகிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டு கம்மியாயிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறிச்சுக்கலாம், நிறையா போட வேண்டாம். நல்லா தோலோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தோலோடு போடுறது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டு, வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போயே நம்ம திருப்பக்கூடாது, நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அப்படி திருப்பி விடணும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வேக விட்டு அப்படியே எடுத்துடலாம். நம்ம நல்லா சூப்பரான ஒரு சிக்கன் 65 நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும்.
இன்னும் திருப்பி போட்டாச்சு, நல்லா வேகட்டும். இப்போ வந்து நமக்கு சில்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு இப்போ எடுத்துட்டேன். நல்லா மொறு மொருண்டு நமக்கு சூப்பராக, இது வந்து ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எண்ணெயும் குடிக்காது அவ்வளோவா, நல்லா மொறு மொருண்டு இருக்கும். எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் பெரிய பெரிய பீஸாக போட்டேன். நீங்கள் உங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக வேணால் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம சிக்கன் 65 எப்படி சூப்பராக பொடிச்சாச்சுன்னு. இப்போ நம்ம அடுத்த பேஜ் போடலாம். அடுத்த பேஜ் போடுறப்ப வந்து நீங்கள் என்ன ஹீட்டான அப்புறதும் போடணும். என்ன ஹீட்டாக இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக போடக்கூடாது. நம்ம எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பேஜ் போடணும். நம்ம எடுத்த உடனே உடனே போட்டோம்னா அந்த எண்ணெய் குடிக்கும், வேகாது அதிக நேரம். இப்போ வாங்க நம்ம போட்டுக்கலாம், அடுத்த பேஜும் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டு பொறிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் 65 பொறிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக நல்லா கிறிஸ்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு டேஸ்ட்டு. நல்லா அந்த மயோனோஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். சிக்கன் 65 சூப்பராக இருக்கும். எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்கள், எண்ணெயுமே வந்து அதிகமாக குடிக்காது. நம்ம ஊற்றுற எண்ணெய் அப்படியே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் செய்வேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.